தலையில் காணப்படும் பேன் ஈர்ப்பு போன்றவற்றை எப்படி பூர்ணமாக குணமாக்கலாம் என்பது சம்பந்தமாக இன்று பார்க்க உள்ளோம். பெற்றோர் தமது பிள்ளைகளின் பேன் பிரச்சினைக்காக பல பார்மசிகளிலும் சென்று பல வகையான லோஷன்கள் ஷாம்பூக்களை வாங்கி பாவித்து எந்த பிரயோசனமும் இல்லை என்று இருப்பார்கள். எங்களிடம் நிறைய பேர் இவ்வாறு கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். அவர்களுக்காகவே இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது தலையில் உள்ள பேன், இந்த பேன் சாதாரணமாக ஒரு பொதுவான ஒரு விடயமாகும். இது வந்து இரவில் தான் மிக ஆக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் தலையை சுரஞ்சு கொண்டே இருக்குங்கள். வீட்டில் உள்ள குழந்தைகள், மற்றது பெரியவர்கள் எல்லோருக்கும் இது வரக்கூடிய பிரச்சனை. இந்த சுரிகிறது அநேகமாக அவர்களுடைய தலையில் இருக்கலாம், அல்லது சில நேரத்தில் கழுத்து பகுதிக்கு இருக்கும், அல்லது காது பகுதியில் காணப்படும். மற்றது இது சாதாரணமாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இது ஒரு மிகவும் அழுக்காக தலையை வைத்து கொண்டிருப்பதால் தான் இவ்வாறு ஏற்படுகிறது என்று. அவ்வாறு இல்லை. அதாவது நல்ல தினசரி குளித்து, நல்ல ஷவரில் நல்லா குளித்து, மற்றது வந்து நல்ல ஷாம்பு போட்டு ஹேரை நல்லா க்ளீனாக வைத்திருக்கிற ஆட்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே நாங்கள் இதை பார்ப்போம். ஏன் இது வந்து ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்கு வருகுது என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால், இது வரக்கூடிய காரணம் ஒரு முக்கியமாக ஹெட்லேருந்து ஹெட், அதாவது தலையிலிருந்து தலைக்கு தான் இது தொற்றக்கூடியது. மற்றது எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இது சும்மா காற்றில் பறந்து கொண்டு வரும் அல்லது திரிக்கும், அவ்வாறு எந்த இதுவும் இல்லை. தலையிலிருந்து தலைக்கு செல்லும் ஒரு ஒரு தொற்று என்று சொல்லலாம். இது ஒரு ஒரு வகையான ஒரு பூச்சியினால் ஏற்படும் ஒரு விடயம். இதனை பாரசைட் என்று சொல்லுவோம், ஒட்டுண்ணி. இந்த பாரசைட் வேலை என்று சொன்னால், எங்களோட தலையில் இருந்து கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும், அதுதான் அதனுடைய உணவு. ஆகவே இந்த இது என்ன நடக்கும் என்று சொன்னால், இது தலையில் தொத்தின உடனே அநேகமாக வேற என்ன வகையாக தொத்தும் என்று பார்த்து கொண்டீங்கள்டா. ஹெல்மெட்ஸுகள் நீங்கள் மாற்றி, ஒருத்தருடைய ஹெல்மெட்டை நீங்கள் போடுவது, அல்லது ஷீப்புகளை பரிமாறிக்கொள்வது, அல்லது ஹேர் ப்ரஷ்களை ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் பராமரிப்பு கொள்வது, அல்லது ஒரே கட்டிலேயே படுப்பது, அல்லது அது ஒருவருடைய தலானியையே தானும் பாவிப்பது, அல்லது அதில் இருக்கிற பிலோ கவர்ஸ் எல்லாம் இதில் இருந்து மாறும். மற்றது டவல்ஸுகள், சேம் டவல்ஸுகள் எடுத்து தானும் தலையை அதே இதால் உணர்த்தி கொள்வது, மற்ற ஸ்காஃப் அதுகளை திடீர்னு வாங்கி பாவிப்பது இன்னொருத்தருடைய. ஆகவே இவ்வாறான விட நேரங்களில் ஒருத்தட்டிருந்து இன்னொருத்தர் போடுறதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மற்றது நான் சொன்ன மாதிரி, இது என்ன செய்தேன்னு சொன்னால், இது முட்டையிடும். இது முட்டையிட்டு இந்த முட்டைகள் வந்து நல்ல வேகமாக ஒட்டி கொண்டிருக்கும் இந்த முடியில் வந்து. அதில் இருந்து நீங்கள் உதாரணமாக ஸ்விம்மிங்குக்கு போகிற ஆளாக இருந்தாலும், அதில் எவ்வளவுதான் நீங்கள் ஸ்விம் பண்ணினாலும் அதிலிருந்து அந்த முட்டையில் கலந்து போகாது. இப்படி தான் நீங்கள் குளித்தாலும் அதிலிருந்து கலந்து போகாது. மிக இறுக்கமாக அந்த மயிருடன் ஒட்டி கொண்டு இருக்கும் அது. இது இந்த முட்டைகள் வந்து கிட்டத்தட்ட எட்டு தொடக்கம் ஒரு 9 நாட்களில் அது வந்து அதிலிருந்து ஈர் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த ஈராக வெளியில் வருது. அதை நிட்ஸ் என்று சொல்கிறேன் இங்கிலீஷில். அது வந்து அதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், வந்த உடனே அது ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க துவங்குது. அந்த ஈரும் வந்து அதே வேலையே செய்யும். அது 9 தொடக்கம் ஒரு 12 நாளுக்குள்ள அது மெல்ல 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 வளர்ச்சி அடைஞ்சு அது ஒரு அடல்ட், பெரிய ஒரு ஆளாக மாறிடும், பெரிய ஒரு பேனாக மாறிவிடும். இந்த பெரிய பேன் என்ன செய்யமாட்டா, கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் உயிரோடு இருக்கக்கூடியது. ஆகவே மற்றது இந்த பேன் கீழே விழுந்துட்டு, அதிலிருந்து தலையில் நீங்கள் செய்யும் போது கீழே விழுந்துட்டு, அல்லது வெயிலில் நீங்கள் காய போட்டீங்க அதில் பேன் இருந்தது என்றால், கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 2 நாளில் அது முழுக்க அப்படியே அதனால் உயிர் வாழ முடியாது, ரத்தம் இல்லாமல் மனிதனுடைய. மற்றது நாங்கள் பாப்போம் எடுத்த உடனே இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பாவிக்கிற முறையில் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் இருக்குது. ஆகவே இதனை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன்னா முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இது 6 மாதத்துக்கு மேற்பட்ட, அதாவது 6 மாச குழந்தைகளுக்கு அதுக்கு மேற்பட்டாக்கள், அதுக்கு கீழ்பட்டாக்களுக்கு பாவிக்கப்படாது இந்த நான் சொல்கிற மருந்துகளை. இந்த மருந்துகளை நாங்கள் வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு ஃபார்மசிக்கு போனால் அதில் வந்து வேறு வேறு பேர்களில் ஒரு தொகையான மருந்துகளை காட்டுவாங்க. அதில் முக்கியமாக நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது, நான் சொல்கிற பேர் அதில் இருக்கிற எந்த பிராண்ட் என்றாலும் நோ ப்ராப்ளம். உதாரணமாக பெர்மெத்திரின் என்ற லோஷன் என்று இருக்குது, அது ஷாம்புவாகவும் இருக்கும், அது ஒரு வீதம். அடுத்தது 0.9% ஸ்பினோசாட் என்று இருக்குது, அது
அதையும் எந்த பிராண்ட் என்றாலும் ஒன்றுமில்லை. நீங்கள் அந்த எந்த பிராண்டையும் எடுத்து இந்த எழுத்து இருக்குதா இந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 0.5% ஐவமெக்டின்ட்டு இருக்குது, ஐவமெக்டின்ட்டு இருக்குது. அது இந்த மூண்டையும் நீங்கள் இதில் நான் தந்திருக்கிறேன், இதில் கவனமாக பார்த்து இந்த சொற்கள் இருக்கிற ஏதாவது ஒரு பிராண்டில் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு வந்து எப்படி பாவிக்கணும் என்று சொன்னால், முதலாவது உங்களோட முடி வந்து முடி அல்லது அது கூட சேர்த்து உங்களோட ஸ்கல்ப், அதாவது உங்களோட தலையினுடைய பகுதி, தலை நல்ல உலர்வாக இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ குளிச்சிட்டிங்கன்னு சொல்லலாம், குளித்து நல்லா அந்த இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ட்ரையரால் எல்லாம் எடுத்து அறவே ஈரடிப்பு இல்லாத நிலையில் இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, அதில் சாதாரணமாக 120 ml அளவில் தான் அந்த பாட்டிலோ நீங்கள் வாங்குகிற டியூபோ இருக்கும். அதை முழுக்க எடுத்து அதை முழுதையும் இந்த தலை முழுக்கையும் சகல முடிகளுக்கும் அதை போடணும். நீங்கள் முழுக்கைக்கும் பாவிக்கணும், பாவிச்சுட்டு முழுக்கிறதுக்கும் அப்ளை பண்ணணும், முழுக்கைக்கும் போட்டு பூசி அப்படியே விடணும். விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சரியாக டைம் பண்ணி அது அப்படியே இருக்கக்கூடியதாக விடணும். விட்டு பிறகு நீங்கள் வந்து இளஞ்சூடாக இருக்கிற தண்ணியில் உங்களோட தலையை அப்படியே கழுவி விடணும். இதில் கழுவி போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள்கிட்ட நீங்கள் பாவிக்கிற வழக்கமாக நீங்கள் பாவிக்கிற ப்ரஷஸ் இருந்துட்டேண்டா தலை விழுக்கிறதுக்கு, அல்லது நீங்கள் பாவிக்கிற ஷீப்புகள் இருந்தால் அதுகளை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு கிட்டத்தட்ட கொதிக்க வைக்கணும். 5 தடக்கம் ஒரு 10 நிமிஷத்துக்கு, குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கடா நல்லம், அதில் இருக்கிற எல்லாமே செத்துடும். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஏற்கனவே இருந்தால் திரும்ப நீங்கள் இவ்வளவு மட்டும் மருந்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இதே ஷேப்பாலேயும் இதே ப்ரஷாலேயும் நீங்கள் செய்ய இந்த பாவிக்கும் போதும் திரும்பவும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஸ்டெப் வந்து பெயின் ஷீப்புன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த பெயின் ஷீப் எடுத்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டு கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 மணித்தியாலத்துக்கு பிறகு நீங்கள் அந்த பெயின் ஷீப்புனால் முழுதையும் வாரணும். வாழ்ந்த உடனே என்ன செய்யும், உயிரோடு இருக்கிறதும் சிலது அப்படியே மயங்கி அப்படியே செத்து வெளியில் வந்துடும், ஈரெல்லாம் வந்துடும், மற்றது பெயின் அதுகளும் கொட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றது அதோட நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், 2 நாளைக்கு உதாரணமாக தலையை கழுவணும்னு சொன்னாலும் அது 2 நாளைக்கு நீங்கள் தலையை கழுவாமல் அப்படியே வச்சிருந்து எந்த சோப்போ எந்த ஷாம்புவோ எதுவும் 2 நாளைக்கு நீங்கள் பாவிக்கவே விடாது. அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பின ஒரு ஷாம்பு அதுகளை அதில் பாவிச்சுட்டு நீங்கள் பார்க்கணும். சரியாக 2 கிழமைக்கு இதை விட்டு பார்க்கணும். பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட முடிய ஒரு தரம் செக் பண்ணி பாருங்க, அதில் ஈர் பேன் அதுகள் இருக்கிறதாக நீங்கள் கண்டறிந்தால் யாராவது பார்க்க சொல்லி அவங்க பார்க்குற நேரத்தில் இதில் இல்லை கொஞ்சம் ஈர் இருக்குது இது இருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் முடியலை அப்படின்னா உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை இல்லை. நீங்கள் இருந்தீங்களா திரும்பின்னு நான் சொன்ன மாதிரி அந்த மருந்தை எடுத்து இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி நீங்கள் 2வது கிழமைக்கு பிறகு ஒரு தரம் திரும்பவும் பாவீங்க. பாவிச்சு இப்படி திரும்பியும் இதே மாதிரி விட்டுட்டீங்களா உங்களோட அந்த ஈர் பேன் சகலதும் நீங்கிடும். இதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், திரும்பவும் உங்களோட தலைக்கு இந்த ஈர் பேன் வராத மாதிரிக்கு உங்களை பராமரித்து கொள்ளணும். நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி மற்றாக்கள்கிட்ட ஹெல்மெட் பாவிக்கிற, கேப் பாவிக்கிற, ஸ்காஃப் பாவிக்கிற, கோம்ப் பாவிக்கிற மற்றாக்கள்கிட்ட கட்டிலில் சாயிற மற்றது அவங்களோட பிலோ பாவிக்கிற இப்படியான விஷயத்திலிருந்து இங்கே தவித்தீங்கள்ண்டா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் எங்களது நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களது நிகழ்ச்சியை பாருங்கள். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ. இது இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுறதன் மூலம். மற்றது இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைப்பதற்கு எங்களது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.